சிவம் தூபேவுக்கு என்ன ஆச்சு? சற்று முன் வெளியான முக்கிய செய்தி, கடும் சிக்கலில் சிக்கிய சிஎஸ்கே. அதாவது சிஎஸ்கே அணியானது பிளே ஆஃப் செல்ல போராடி கொண்டிருக்கும் இந்த நிலையில்தான் அணியில் இருக்கும் முக்கியமான வீரரான பென்ஸ்டோக் அவர்கள் நாட்டிற்கு திரும்பிச் செல்ல முடிவு செய்துள்ளார். டெல்லி அணிக்கு எதிராக நடக்கும் போட்டிக்கு பின்பாக அவர் நாட்டிற்கு திரும்பி செல்வார் என்று. சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் ஆடினாலும் கூட இவர் சிஎஸ்கே அணியில் இடம்பெற மாட்டார். சிஎஸ்கே அணியில் கேப்டன் மெட்டீரியலாக இருப்பவர்தான் பென்ஸ்டோக். ஆனால் அவர் இந்த சீசனில் சரியாக விளையாடவில்லை. அவர் காயம் காரணமாக களமிறங்கவில்லை. வாய்ப்பு கிடைத்த போட்டிகளிலும் சரியாக விளையாடவில்லை. தொடக்கத்தில் சில போட்டிகளில் ஆடியவர் மோசமாக சொதப்பினார். இவருக்கு 16 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. அதே போல தோனி பென்ஸ்டோக் காம்போ பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் காயம் காரணமாக இவரால் ஆட முடியவில்லை. இதுவே சிஎஸ்கே அணிக்கு எதிராகவும் திரும்பியது. அதே போல இங்கிலாந்து வீரர்களான ஆர்ச்சர், பில்லிங்ஸ் போன்றவர்கள் இதே போல காயம் என்று கூறி பாதியில் வெளியேறும் சம்பவங்களும் கூட ஐபிஎல் தொடரில் அடிக்கடி நடக்கிறது. அதில் சிஎஸ்கே அணியில் தற்போது ஸ்டோக்ஸ் அவர்களும் இணைந்துள்ளார். அடுத்த சீசனில் இவர் இருப்பாரா என்பது சந்தேகம்தான். அதனால் சிஎஸ்கே அணிக்கு அவரை கேப்டனாக போடுவது பற்றி யோசிப்பதும் ரிஸ்க்கு தான். இந்த நிலையில்தான் சரியாக சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் செல்ல போராடி கொண்டிருக்கும் இந்த நிலையில்தான் அணியில் இருக்கும் முக்கிய வீரரான பென்ஸ்டோக் அவர்கள் நாட்டிற்கு திரும்ப செல்ல முடிவு செய்துள்ளார். காயம் காரணமாக அவர் எந்த ஊருக்கு செல்கிறார்? டெல்லி அணிக்கு எதிராக நடக்கும் போட்டிக்கு பின்பாக அவர் நாட்டிற்கு திரும்பி செல்வார். சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் ஆடினாலும் அதிலும் இவர் சிஎஸ்கே அணியில் இடம்பெற மாட்டார் என்றும் தகவல்களும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில்தான் சிஎஸ்கே அணிக்கு இன்னும் ஒரே ஒரு லீக் போட்டி மட்டுமே உள்ளது. அதில் வெற்றி பெற்றால் இரண்டாவது அணியாக பிளே ஆஃபிற்கு நுழைந்துவிடும். சிஎஸ்கேவிற்கு அடுத்த போட்டியானது வருகின்ற சனிக்கிழமை 3:30 டெல்லி அணியுடன் நடைபெறவுள்ளது. அதேபோல் தற்போது சிஎஸ்கே அணியானது பிளே ஆஃபிற்கு சென்றுவிடும் என்று பரபரப்பாக இருக்கும் இந்த சமயத்தில்தான் தற்போது இன்னொரு அதிர்ச்சி செய்தியும் நடந்துள்ளது. அதாவது சிஎஸ்கே வீரர்கள் தற்போது தீவிர பயிற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் சிவம் தூவேவிற்கு வலது கணுக்காலில் சிறிய காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சிவம் தூவே விளையாடுவது கேள்விக்குறியாகவே உள்ளது. மேலும் இந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்கு சிறப்பாக விளையாடி அதிக சிக்சர்களை அடித்த ஒரே வீரர் இவர்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அவரே சிஎஸ்கே பிளே ஆஃப் முடிவு செய்யும் கடைசி போட்டியில் இவர் இருக்க மாட்டார் என்ற செய்தியும் தற்போது சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.